வெல்கம் டு பார்த்தவி ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம ரெசிபிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சுவையான கருவாட்டு கூட்டு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்த்துட்டு இருக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணிருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் தக்காளி ரெண்டு அப்புறம் கருவாடு எடுத்துக்கேன் ரொம்பவே சிம்பிளா இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம் அடுப்புல ஃபேன் வச்சுக்கலாம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு அன்னாசி போட்டுக்கேன் இந்த அளவு போதும் கொஞ்சம் கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இப்ப நம்ம வச்சிருந்த வெங்காயம் ரொம்பவே சிம்பிளா இருக்கும் நம்ம சட்னி செஞ்சோம்னா ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும் இப்ப பாத்துட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கட்டும் வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்க்கிறேன் கொஞ்சம் கறி மசாலா தூள் வெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது அடிஷ்னல் தான் வேண்டாம் ஸ்கிப் பண்ணலாம் இது நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வதங்கி வரட்டும் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி கருவாட்டிலே உப்பு இருக்கும் ரொம்ப போட்டால் அப்புறம் கைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் இப்போ இது வந்துட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருந்த கருவாடு சேர்த்துக்கலாம் இப்ப கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இறக்கிக்கலாம்
ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.